ஜாலியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஒரு ஒரே ஒரு பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆட போறோம், ஓகேவா? நாலு பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்றவங்களா, ரம்பம் பம்னு சொல்றவங்களா, தாளந்தட்டின்னு சொல்றவங்களா, கொடி பறக்குதடான்னு சொல்றவங்களா? ஓகே, கை கீழ போட்டுக்கோங்க. நம்ம என்னக்கு டான்ஸ் ஆட போறோம்னா தாளந்தட்டி ஆடிடுவோமா? 1 2 3ன்னு சொன்னோன்னு எந்திரிக்கணும், ஓகேவா? 1 2 3 சீக்கிரமா, சூப்பரா. சூப்பரா சுத்து. தாளந்தட்டி பாட்டு பாட நீயும் வரியா தம்பி, தாளந்தட்டி ஆட்டம் போட நீயும் வரியா, சத்தமா பாடிக்கிட்டே, தாளந்தட்டி ஆட்டம் போட நீயும் வரியா, இது சந்தோஷ காலம், ஐபிசிஎம் வந்தாலே கொண்டாட்ட காலம், இது கோடை காலம், இது சந்தோஷ காலம், ஐபிசிஎம் வந்தாலே கொண்டாட்ட காலம். தாளந்தட்டி 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 பாட்டு பாட நீயும் வரியா தம்பி, தாளந்தட்டி ஆட்டம் போட நீயும் வரியா, தாளந்தட்டி நீயும் வரியா தங்காய், தாளந்தட்டி ஆட்டம் போட நீயும் வரியா. சூப்பர், ஆடுங்க ஒரே சைட்ல. சூப்பர், அப்படிதான். தம்பிங்க எல்லாரும் ஆடணும், சூப்பரா. தக்கரான ஆட்டம், நண்பரோடு சேர்ந்து நாமும் ஆடிடுவோம். சூப்பரான பாட்டு, தக்கரான ஆட்டம், நண்பரோடு சேர்ந்து நாமும் ஆடிடுவோம். அண்ணனக்கா சொல்லும் கதையை கேட்டிடுவோம், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அண்ணனக்கா சொல்லும் கதையை கேட்டிடுவோம், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தாளந்தட்டி 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 ஆட்டம் போட நீயும் வரியா தம்பி, தாளந்தட்டி ஆட்டம் போட நீயும் வரியா, தாளந்தட்டி பாட்டு பாட நீயும் வரியா தங்காய், தாளந்தட்டி ஆட்டம் போட சூப்பரா. அப்படியே அழகா ஒரு ரவுண்டு. இயேசுவுக்காக நன்மைகள் செய்து நாம் வாழ்ந்திடலாம், ஒரே ஒரு லைஃப், இயேசுவுக்காக நன்மைகள் செய்து நாம் வாழ்ந்திடலாம். ஓடிடுவோம் விடுதலையாய் பூமியில் வாழ்ந்திடுவோம், வெற்றி தரும் இயேசு நோக்கி ஓடிடுவோம், விடுதலையாய் பூமியில் வாழ்ந்திடுவோம். தாளந்தட்டி 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 ஆட்டம் போட சத்தமா பாடிக்கிட்டே, சூப்பரே. நீயும் வரியா தங்காய், தாளந்தட்டி ஆட்டம் போட நீயும் வரியா. தன்னானே 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 தன்னானே, சூப்பரா. அப்படியே எல்லாரும் லைனா உட்கார்ந்துக்கோங்க பார்க்கலாம். அடுத்து நீங்க யாரு கேட்டீங்க?
பார்க்கலாமா? நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு சவுண்ட் இல்லாம ஒருத்தர் கூட சத்தம் போடாம இருந்த ஜோக்கரை கூப்பிடலாம், பார்க்கலாமா? இருப்பீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் பேசிட்டே இருக்காங்க. கூப்பிடலாமா? இப்ப சேர்ந்து கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. யாரும் முட்டி போடக்கூடாது, ஓகேவா? டேய், திரும்ப சேட்டை பண்ணக்கூடாது. டேய், நீங்களா விபிஎஸ்க்கு போனீங்களா இல்லையா? அடி வாங்க, வா இங்க வா. ஜோக்கர் அண்ணாவுக்கு கவலையா இருக்குதான், அவருக்கு தொப்ப இல்லைன்னு, சீக்கிரம் வர வச்சிருவோம், ஓகேவா? ஓகே, குட். ஜோக்கர் அண்ணாட்ட கேட்போமா அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்ணலான்னு. அடுத்து உங்களுக்கு நிறையா சூப்பரா சொல்லி தர போறாங்களாம். பாய்ஸ் அமைதியா இருப்பீங்களா, கேர்ள்ஸ் அமைதியா இருப்பீங்களா, பார்க்கலாமா? ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் பண்ண போறாங்க, அமைதியா பார்க்கணும், ஓகேவா? யாரும் முட்டி போடக்கூடாது, எந்திரிக்க கூடாது. சொல்லுங்க, ஓகேவா? டியாண்டியானோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒரு பொருளை டாமனை உடைச்சிட்டதுனால டியாண்டியான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படியோ அந்த அண்ணன் தாங்கிட்ட இருந்த சேர்த்தி வச்சதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தி காட்டி ரெண்டு பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீங்களும் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தப்பு பண்ணால் அவங்களுக்கு மன்னிக்கணும், சரியா? ஓகே, இன்னொரு ஸ்டோரி பார்ப்போமா?
பிரியாண்டியான யாருக்கும் பிடிக்காது. எப்பவுமே அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை தான். நான் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு நினைப்பான். ஸ்கூல்ல டீச்சர் வந்தாங்க, எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க. டீச்சர் அன்னைக்கு பாடம் நடத்துவாருன்னு பார்த்தா டான்ஸ் காம்படிஷன் அப்படின்னு எழுதுனாங்க. எல்லாரும் கை தூக்குனா டியாண்டியா மட்டும் கை தூக்கல, டாம் பிடிச்சி கைய தூக்க வச்சிட்டான். சூப்பரா செஞ்சிட்டா. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்ன ஆச்சரியம், சார் வந்து ஒரு சந்தோஷ செய்தி சொல்றாரு, டியாண்டியா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். எல்லாருமே ஆச்சரியமா பார்த்து கங்கிராட் பண்றாங்க. சூப்பர் தம்பி தங்கச்சி, நீங்களும் தாழ்வு மனப்பான்மையோட எனக்கு வராது, என்னால முடியாது, எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்கன்னு இருக்கக்கூடாது, விடாமுயற்சி பண்ணும். சரியா? ஓகே. மூணாவது ஒரு ஸ்கிட் பண்றாங்க. பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து டூருக்கு போறாங்க. சூப்பரா ஜாலியா மிஸ் நடுவுல நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. பஸ் போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எல்லாரும் பஸ்ல இருந்து கீழே இறங்கி அங்கங்க போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க போயிட்டாங்க. ஒரு வயசான தாத்தா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த தாத்தாவை பார்த்து டாம் கிண்டல் அடிக்கிறான். டியாண்டியா, வாங்க தாத்தா நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்றான். டீச்சர் விசில் அடிச்சாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அது ஒரு சூப்பரான ஒரு ஷோ. எல்லாரும் டிவியை பாருங்க, ஒரு சூப்பரான ஷோ ஓட போது. உட்காருங்க உட்காருங்க சொல்லிட்டாங்க. அந்த ஷோ என்னன்னா, சோமாலியா அப்படிங்கிற ஒரு பஞ்சத்தில் இருக்கிற நாடு, மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிச்சிட்டதுனால பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டதுனால ஜனங்கள் பஞ்சத்திலையும் பசியிலையும் கஷ்டப்படுறாங்க. அங்கங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எலும்பு கூட கிடக்குது. ஜனங்கள் எது வாங்கணும்னாலும் கியூல நின்று கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாம கஷ்டப்படுற நிலைமை. மரம்லாம் இல்லைன்னா இதுதான் நமக்கும் சூழ்நிலை, இதுதான் நம்மளோட நிலைமையும். தாமோட மனசு மாற ஆரம்பிக்குது. சேனா எவ்வளவு தப்பு செஞ்சுட்டேன், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அங்க இருக்கிற குழந்தைங்களை ரொம்ப ஒல்லியா வெளிஞ்சு தண்ணி
இல்லாம சாப்பாடு இல்லாம ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? மரத்தெல்லாம் அழிச்சிட்டோம், எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக், பூமி அதிகமா ஹீட் ஆயிட்டதால பல வரல. தாம் திறந்த ஆரம்பிக்கிறான், உனக்கு அழுகழுகையா வருது. நான் கூட இன்னைக்கு அந்த செடியெல்லாம் பிச்சு போட்டனே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? நான் இப்படி இருக்க கூடாது, எங்க ஊர் நல்லா இருக்கணும், கட்டாயமா ஒரு செடியாவது வைப்பேன். இருக்கிற குழந்தைங்களோட நிலைமைய பாக்குறோம், நம்ம குழந்தைங்களாம் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க, இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்களா? இந்த ஏழ்மை நினைக்க காரணம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், மரம் செடி நல்ல நீர்நிலைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. இனி கண்டிப்பா என் கையில பாட்டில் இருக்கு, அந்த செடிக்கு நான் கொண்டு போய் தண்ணி ஊத்திட்டு வரேன். டாமே போய் தண்ணி ஊத்துறான், அவன் பிச்சு போட்ட பிளாஸ்டிக் எல்லாம் அவனே சுத்தம் பண்றான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாரும் சூப்பரா ஜாலியா திரும்பி வந்துடுறாங்க. தம்பி தங்கச்சி, நீங்களும் வீட்டுக்கு போய் உங்களை சுத்தி இருக்கிற இடத்துல நிறைய செடி வைப்பீங்களா? ஓகே, குட். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட்ல நம்ம சண்டை போட்டு நான் பேச மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணணும், மன்னிச்சு அன்பா இருக்கணும். ஓகே, ரெண்டாவது ஸ்டோரி. ஆமா, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற யாரையும் என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாது, சரியா? கிண்டல் பண்ணாம இருப்பீங்களா? அவங்களுக்கு தெரியாததை நீங்க என்ன பண்ணணும், சொல்லி தரணும். ஓகே, குட், புரிஞ்சிருக்கு. மூணாவது என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆமா, நிறைய செடி மரம் எல்லாம் நடணும், நம்மளை சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா என்ன பண்ணணும், வச்சுக்கணும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம இடத்துலயும் பஞ்சம் என்ன பண்ணிடும், வந்துடும், சரியா? நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? ஓகே, அடுத்து நம்ம ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், பார்க்கலாமா? பாப்பா, நாளைக்கு வேற பரிச்ச புக்கு எங்க போச்சுன்னே தெரியல, எங்க புக்கையே காணுமே. ஸோ பாப்பா, நாளைக்கு என்ன பண்றது, ஃபெயில் ஆயிடுவோம் போலயே, எங்க புக்கை காணுமே. ஐயோ ஐயோ, புக்கு போச்சா? போச்சு, புக்கு எங்க போச்சுன்னே தெரியல. ஐயோ, காணுமே போச்சு, ஃபெயில் ஆயிருவனா? ஐயோ, என்ன பண்றது? என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளைய காணுமே, இன்னும் என்ன எங்க எவனுமே காணுமே. ஐயோ, வேற பதா ஏண்டா, தூக்கி விடுறா, தூக்கி விடு, தூக்கி கூட தெரியாதா உனக்கு? பருமை பருமை வளர்க்கிறா, வளர்க்கிற அப்பா கைய உடச்சு விட்டா நாளைக்கு பறிச்சு எழுதுறது கூட போ.
ஏண்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் புக்கு காணாம தேடிட்டு இருக்க, நீ தள்ளி விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்க. போன வாரம் ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல எடைக்கு போட்டையா, அதுல போயிருச்சா உன் புக்கு? ஆமாடா அதுலதான் போயிருக்குன்னு நினைக்கிறேன், போய் வாங்கிட்டு வந்துட்டா. நாளைக்கு பரிச்ச, நீ எப்ப போய் வாங்கிட்டு வந்து எப்ப படிப்ப? என்னடா பண்றது இப்ப? என்கிட்ட ஒரு புக் இருக்குது. சரி நான் கொடுக்குறேன். ஆ உட்கார்ந்து ஒழுங்கா படிப்பியா? படிக்கிறேன்டா. நீ எப்படா கொடுத்துறானே, எப்படா சீக்கிரம் கொடுறானே, நான் படிக்கிறேன். என்ன துள்ளி விளையாண்டுட்டு இருக்க? மறுபடியும் கால பிடிக்கண்டா, டே கொடுத்துறா. நீ காலை விட்டாதானே கொடுப்பேன். விட்டுட்டு சரி நாளைக்கு என்ன பரிச்சைன்னு சொல்லு பாப்போம். பரிச்சையா? என்ன பரிச்சை? டே ஏதோ ஒரு பரிச்சை, ஆனா என்ன பரிச்சை? கணக்கு பரிச்சரா நாளைக்கு? கணக்கா? ஓ இந்த விலங்கெல்லாம் வருமே அதானே? எத்தனை விலங்குன்னு எண்ணி கூட்டி போடுவாங்களே, அந்த பரிச்சையா? கணக்குல எந்த எந்த இதுல விலங்கு வந்திருக்குது? அதுதான் நினைக்கிற. வேற என்ன எக்ஸாம்? 1 2 3 எல்லாம் எதுல வரும்? 1 2 3 அந்த பரிச்சையா? சரி சரிடா. புக் இருக்கா? இங்க ஒரு ஃபார்முலா சொல்லு பாப்போம். 1 2 3 + 8 அதான் ஃபார்முலா. = 7 8 அதெல்லாம் ஃபார்முலா. இப்படி எழுதுனீனா கண்டிப்பா நீ பாஸ் ஆக மாட்ட. ஒழுங்கா உட்காந்து படி. சரிடா. இதுதான் புக்கா? டேய் நான் பார்த்ததே இல்லடா. பார்த்ததே இல்லையா? இப்போ புதுசா இருக்கே. டேய் இதுல தான் எல்லா ஃபார்முலாவும் இருக்கு. ஒழுங்கா உட்காந்து படி. சரிடா. படிக்கலனா அப்பாட்ட சொல்லி அடி வாங்கி வச்சிருவேன். சரிடா. டேய் 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 இப்படியாவது அப்பா கால 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 மட்டும் பிடிக்க கூட. அப்பாட்ட மட்டும் சொல்லிராதடா. சரிடா. ஒழுங்கா உட்காந்து படிப்பியா? ஆ படிக்கறடா. படிக்கலனா சொல்லுங்க என்கிட்ட. ஆ இவன் வேற கொடுத்துட்டு போயிட்டோம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே போய் உக்கார், போய் உக்காந்து போர் அடிக்குது. நீ 8 மணி நேரம் இருக்கு, என்ன பண்ணலாம், விளையாடலாமா? ஒரே ஃப்ரெண்டு வேற வரான்னு சொன்னான். எங்கே இவனுங்க விளையாண்டுட்டு இருப்பானுங்க? ஆளையும் காணும் ஒருத்தனையும் காணும். கொஞ்ச நேரம் விளையாண்டு படிப்போம். பால் எடுத்துருவா, பால் எடுத்துருவா கூட. ஆ நான் நான் பேட்டிங் பிடிக்கிறேன். இங்கே விளையாடுறானுங்க. ஆ போடு 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 போடு. டே டே கா பால் போடுறா. டே டே என்ன ஞாபகம் இல்லை? யாரன் ப்ரோ, நீங்களாம் போங்க ப்ரோ. டே நான் தான் சளி மூக்கேன். டே கரு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு. டே டே விளையாடலாம்டா. என்ன விளையாடலாம்? நீ என்னமோ விளையாண்டுட்டு இருக்கீங்க, பந்து தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. ஆமாம் இந்த பந்து. ஆ விளையாடலாம்டா. உனக்கு விளையாட தெரியுமா? தெரியும்டா. எங்க சொல்லு, நாங்க இப்ப என்ன விளையாண்டுருந்தோம்? ஏதோ பந்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்த டென்னிஸா? அந்த பசங்க கூட கரெக்டா சொல்றாங்க. இங்க பாடா, சரி பால் போடு. வாடா பேட்டிங் போடுற, வாடா பேட்டிங் போடுறா, வாடா பாரு பால் போடு, கரெக்டா போடணும். எங்கடா போடணும்? ஏ அவன்கிட்ட போடு. அவன்தானே போட சொன்னான். ஏடா ஃபீல்டர் நீ, அவன்கிட்ட போடணும். ஓ சரி சரி. ஆ போடு 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 போட்டுண்டா. போடுனா அங்க போடக்கூடாது, அவனை பார்த்து போடணும். அவனை பார்த்து அவனை போடுறாது, அவனை பார்த்து அவன்கிட்ட போடணும். அவன்கிட்ட போடணும். என்னடா போடுற நெஞ்சுக்கு? நீதானே போட, நீதானே போட சொன்ன. அவன்கிட்ட போடணும்னா இங்க கைக்கு கைக்கு. சரி அடிச்சிடறா. நான் போய் போடுறவன். போடவே இல்லையா போயிடுச்சு. உன்னெல்லாம் வச்சுட்டு எப்படியா விளையாடுறது? விளையாடவும் தெரியல, ஒன்றும் தெரியல. டேய்
சொல்லி கொடுத்தா தானே விளையாடுவேன். போட நான் போய் படிக்க போறேன், பந்து விளையாடுறேன், பந்து போட போட. ஓ சொல்லி கொடுக்க சொன்னா புக்கங்க. ஓ பாப்பா பாப்பா பா பே கண்ணை கட்டுது, வயிறு வேற பசிக்குது. ஐயோ நம்ம வேற சிக்ஸ் பத்து சிக்ஸ் அடித்தோம், வயிறு வேற பசி எடுத்துக்கிச்சு. பாப்பா பாப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹோட்டலில் வச்சுருக்கான்னு சொன்னால் எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. என்ன தெரியலையாடாட்டு வராது. ஒரு 20 புரோட்டா 40 தோசை மட்டும் கூட சீக்கிரம் நான் சாப்பிட்டு போறேன், எனக்கு பசிக்குது, நான் போய் படிக்கணும். நாளைக்கு வேற எக்ஸாம். எக்ஸாம்? ஆமா எக்ஸாம். சரி நீ எழுதுற. டேய் நான் தான்டா எழுதுறேன். பரவாயில்லை சரி போய் டக்குன்னு போய். என்ன வேணும்? 20 புரோட்டா. ரெண்டு புரோட்டா? 20 புரோட்டா. காது கேட்கலையா? கேக்குது கேக்குது. 20 ரெண்டு. 20 ரெண்டு. டேய் கோபப்படுத்தாத. 20 புரோட்டா. 20 ரெண்டு. 20 அடிக்கறானே. தண்ணு வந்து நில்லு. எத்தனை? 20. 20 புரோட்டா 40 தோசை. டக்குனு போய் சீக்கிரம் கொண்டு வந்து சீக்கிரம். நான் வெயிட் இங்கே உட்காந்துருக்கேன். ஆ சரியா? ஆ பைசி எப்போ பிடிங்கி எடுக்குது அப்பா. இவனுக்கு 20 புரோட்டா போடணும்னா நான் என் கடையில் வைக்கணும். டேய் ஆச்சாரியா எங்கே அலக்கணும்? ஆகுது ஆகுது ஆகுது. ஆ ஆ அது அது எடுத்துருந்தியா? எங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ ரெண்டு புரோட்டா. நான் ஏய் கிட்ட வா. உனக்கு ஹோட்டல் நடத்துறதுக்கே தகுதி இல்ல. ஓடு சீக்கிரம் ஒன்னும் படிக்கல, இத்தனை டியூட்டி பண்ணி வச்சிருக்கோம். ஐயோ என்ன பண்றது? மூச்சு வேற வாங்குதான், வேற கண்டுபிடிச்சிருவான். என்ன பண்றது? ஐயோ புக்கில் வேற ஒன்றும் படிய புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஐயோ அவன் வந்துட்டானா? ஐயோ போச்சு போச்சு. ஓ படிக்கவும் மூடு வர மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ ஃபோனை யாரா கொண்டு வரேன்னு சொன்னால் இன்னும் ஃப்ரெண்டு ஒருத்த வரேன்னு சொன்னால் புதுசாக படிக்கிறதுக்கு. ஹலோ சலிமுகா. டே சலிமுகா. ஹலோ ஹலோ சலிமுகா. ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. சரி ஹலோ 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 எங்க போ? இங்கே இங்கே இருக்க சலிமுக்கா எப்படி? வாடா வாடா துட்டு தாமி எப்படி இருக்க? எங்க பேசி ஏ குனியற குனியா 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 சலி பேமா மரியா மரியா தே தடச்சு தடச்சு. ஆ சரி இங்க இங்க மூவ் சார். ஆ ஆ ஆ சலிமுக்கன் காட்ற பாத்தியா? நீ தான் தடச்சு சொன்னே. அத தடச்சிட்ட ஏய் இல்ல போன் ஏதோ கொண்டு வர. நீ கேம் வச்சிருக்கேன். கேம் வச்சிருக்கியா? சரி எங்க ஓடுறீங்க? இதுல விளையாடலாமா? சூப்பரா விளையாடலாம். ஃப்ரீ ஃபயர் எல்லாம் உட்காரு. என்ன ஃப்ரீ ஃபயர் தெரியுதா? தெரியுது. ஓடுறானா? எழுந்து நான் ஓடுறா. சுட போறானே. நீ தான ஓடுற. இங்க வா இங்க வா உட்காரு உட்காரு. உட்காரணுமா? உட்காரு. ஆ அப்படி வந்து கேம் கேமா? படபடன்னு ஓட கூடாது. நீ தான் சுடுறானே. அத உடனே இங்க உள்ளுக்குள்ள மட்டும் தான் சுடணும். உள்ளுக்குள்ள? ஆ சரி சரி. அதுக்குனே ஆ ஆ ஓடுறானா? சுடு 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 சுடு.
டீ என்னடா பொசுக்குன்னு தள்ளி விட்ட டீ. என்ன பண்ணிட்டு இருக்க வெளியாடா நீ எல்லாம் போய் அந்த குச்சில போய் ஒளியலாமா? இல்ல இல்ல குச்சில போய் ஒளியலாமா? ஒன்னு ரெண்டு உனக்கு தெரியுமா தெரியாதா? இங்க வா, நான் கூட படிக்கல. ஒன்னு மூணு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன சொல்லிருக்க? வேற அஞ்சு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒன்னு ரெண்டு தெரியுமா தெரியாதா? எதுவா இருந்தாலும் விளையாட்டு விளையாட்டா இருக்கும். ஆமாடா, விளையாட்டா தானே இருக்கும், ஜாலியா விளையாடலாம். எங்க ஒளியிருது? அங்க ஒரு பூச்சி போச்சு, அதான் பாத்துட்டு இருந்தடா. உனக்கு அண்ணா மூச்சு விளையாடுற ரீல்ஸ்னா என்னடா? ஆடணுமா? ஆடுறதெல்லாம் பாரு, நமக்கு சூப்பரா வரும். ஆடிட்டு சூப்பரா. ஏ காமி காமிடு, நீ தான் டான்ஸ் ஆட சொன்ன. அப்படியா? நீ தான் ஆடு, கை கால தூக்கி ஆட சொன்ன. அழகா ஆடணுமா? சரி, எடு எடு, ரெடியாரு. எவ்வளவு அழகா ஆடுற, என் எடுக்காம அப்படியே உட்காந்து எடுக்காம அப்படியே உட்காந்துருக்க. கொஞ்சம் போடி கீழே போட்டோம். சுற்றா சுற்றா, புது போன்றாடே. இல்லை நான் எடுக்கிறேன், நீ போய் ஆடு, நீ போய். போ போ, டே நாளைக்கு எக்ஸாம், நான் படிக்கின்ற, போடா போடா, நான் படிக்கின்றான். ஆ சரி. ஸோ எல்லாருமே வரிசையாக வந்து என் படிப்பை தான் கெடுத்து விட்டானுங்க. ஐயோ, நாளைக்கு வேறு பறிச்சு என்ன எழுதுறது? ஒன்று அஞ்சுன்னு எழுதுறதா இல்லை பத்து பாஞ்சு நிலதறதா? ஐயோ போச்சு, அவன் வேற வந்துடுவானே. போச்சு, அவன் மாட்ட போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்பாப்பா பாப்பா, தூங்கலான்னு நினைக்கிறேன். ஏ வண்டி எடு. ஓ கனவா? சே, நல்ல வேலை அவன் வரல. என்ன இது, எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு. ஒருவேளை வந்துட்டானோ? நான் எங்க இருக்க? வந்துட்டியாடா? என்னடா? அதாவது படிச்சுட்டு மனசுக்குள்ளே நினைச்சு பார்த்த, அப்படி அப்படி நான் கத்திக்கிட்டு இருந்தேன்டா. நாளைக்கு பரிச்சு தானே? போச்சா? ஐயோ போச்சா, போச்சு இன்னைக்கு. படிக்கல நானு, நீ படிச்சியா? படிக்கலடா. ஒன்னு ரெண்டு மட்டும்தான் தெரியும். எந்த மாக்காம் போடுவானோ தெரியல.
பாஸ் போடுவானா. சரி நான் போய் கிளம்பி வந்துடுறேன். கிளம்புறதுக்கு எங்கடா டைம், மணி 9 வரைக்கும் தூங்கிட்டு. டே பல்லு கூட தேய்க்கலடா. மேக்ஸ் பரிச்சைக்குள்ள பல்லு தேய்க்க வேணாவா? சரி ஏதோ சொல்றேன். சரி பரிச்சாலே எங்க இருக்கு, எங்க எந்த ஸ்கூலு இதனா? ஆமாடா. சரி டே சார் வருவார் தானே? அப்படியா? சரி. ஐயோ பிட்டு வேற 4-5 இடத்துல வச்சிருக்கேன், மாட்டாம இருந்தா. சரி என்னடா அடிக்கிற என்ன? சாரி சார், சார் நான் பரிச்சை எழுதணும் சார், சார் நான் பரிச்சை எழுதணும் சார், சார் ஜோப்பில் ஒண்ணுமே இல்லை சார், சார் சட்டையை கிழிச்சு போடாதீங்க சார், சார் ஒண்ணும் இல்லை சார், பரிச்சைடா சார் படிச்ச சார், எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார், காலில் கூட உழுவுற சார், எப்படியா கொஸ்டின் பேப்பர் விடுங்க சார், சார் சார் கொஸ்டின் பேப்பர் அது டைம் ஆகும் சார், சீக்கிரம் ஆன்சர் எழுது. சார் எனக்கு பயமா இருக்கு சார், போங்க சார் அங்க. நல்ல வேலை சரியான மண்டமாக்கான இருப்போம் போல, விட்டு பார்க்கணும். இல்ல சார் அங்க மண்டையில ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்பாடா என்ன சும்மா சும்மா பாத்துட்டே இருக்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்க, என்ன பாத்து எக்ஸாம் எழுதும் அப்படி அங்க நில்லு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா வச்சுக்குவேன். ஏய் நிறுத்துக்கோ. ஏய் டைம் முடிஞ்சிருச்சா? டேய் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். டேய் இப்ப அதுவா பண்ணிருக்கேன் கிழிஞ்சு போச்சு. போ அவரா சாரு, செவுத்துலயா எங்க ஏதாவது ஒருத்தன் நிக்கிற மாதிரி இருக்கு. போட்டு வெளுத்து வாங்க போறான். டே அதே பேப்பர் எனக்கு விட்ற, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் எடுத்துட்டு இருக்காரா? ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறானோ தெரியல. பயப்படாத சார், அந்த குச்சி கொடுங்க சார். ஏய் பயப்படாதடா, கொடுங்க சார், நான் அப்படி தூக்கி போட்டுறேன். என்னடா நான் கையில வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? என்ன கேள்வி எழுது சொல்லு. டே நான் பாஸ்டா? பாஸ் தானே? ஃபெயிலுடா. ஃபெயிலா? ஃபெயில் ஃபெயிலுடா. ஐயோ எத்தனை மார்க் சார்? முட்டையா? பின்னாடி அனுப்பிப்படா. வரண்டா டேய், வரண்டா. நான் ஃபெயில் ஆயிட்டு. அழுவுற கண்ணு தண்ணி தொடடா.
இது கூட தெரியலையாடா உனக்கு, போட வா வா. எதுக்கு அழுது ஃபீல் பண்ற? ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் இதே கிளாஸ்ல தான் உட்கார வைப்பாங்க, அவன்கிட்ட தான் அடி வாங்க வைப்பாங்க. போ. சரி நான் எப்படி படிச்சேன்னு சொல்றேன், அப்படி பண்ணிட்டு நீ படிக்கிறியா? அப்படியாடா. நான் டெய்லி படிக்கிறதுக்கு முன்னாடி புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு நீங்க ஞானத்தை தாங்க, நான் கிளாஸ்ல முதல் மதிப்பெண் எடுக்கணும், நீங்க அதுக்கு உதவி செய்யுங்க இப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் மட்டும் படிச்சினா நீயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். சரிடா, நானும் உன்னோட நான் அதிக ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன்டா, கண்டிப்பா நான் எடுப்பேன். ரெண்டு பேருமே இந்த மாதிரி பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்து. ஆ சரிடா சரிடா, நான் வீட்டுக்கு போய் அடுத்த எக்ஸாமுக்காச்சும் படிக்கிறேன், பாய். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? எக்ஸாமுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது? முந்தின நாள் தானே நீங்கள் புக்கெல்லாம் தேடுவீங்க. அங்கே பாருங்க, ஆமா அப்படிங்கிறா. சரி சரி, அப்படி இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். ஓகேவா? படிப்பீங்களா? ஓகே, குட் குட் குட். நம்ம ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம், ஓகேவா? இந்த வருஷத்தோட தலைப்பு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஃப்ரீ 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 ஃப்ரீடம் அப்படின்னு எகிரி ஜம்ப் பண்ணிட்டு காலு கையெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு, செகண்ட் டைம் சொல்லும்போது என்ன பண்ணிடணும்? உட்கார்ந்துடணும். பார்க்கலாமா? ஓகேவா? இன்னும் சொல்லலை. இந்த வருஷத்தோட தலைப்பு என்ன? நல்லா ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இன்னொரு டைம் சொல்லிட்டு உட்கார்லாமா? இந்த வருஷத்தோட தலைப்பு என்ன? ஓகே, சூப்பர் சூப்பரா உட்கார்ந்துக்கோங்க. கடைசியா நம்ம ஒரு ஸ்டோரி கேட்க போறோம். எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பார்க்கலாம். அண்ணாங்க எல்லாமே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாங்க எல்லாமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது குறும்பு பண்ணீங்க, சேட்டை பண்ணீங்க அப்படின்னா பிரைஸ் தரமாட்டாங்க. என்ன தரமாட்டாங்க? நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக, சூப்பராக. ஓகே, காலெல்லாம் நல்லா நீட்டாக வச்சு, சூப்பர். அக்காங்க கொஞ்சம் பாருங்க, அங்க நடுவுல நடுவுல பேசுறவங்கள ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா போதும். ஓகேவா? பிரைஸ் வாங்கிடலாம். தம்பிங்களா இருக்கீங்களா? அண்ணன் செய்யற மாதிரியே செய்றீங்களா? செய்வீங்களா? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு எக்ஸசைஸ், ஓகேவா? சொல்ற வரைக்கும் எடுக்காம உட்காந்துக்கோங்க, சரியா?
அலங்கரான ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த அலங்கரான ஊர்ல ஒரு அழகான ஒரு சின்ன ஏரி, எங்க பார்த்தாலும் சூப்பரா மரம், அப்படியே பார்க்கவே பச்சை பசேல்னு இருக்கிற சூப்பரான ஊர். அந்த ஊர்ல கரெக்டா அந்த ஏரி பக்கமா ஒரு குட்டியா ஒரு வீடு. அந்த வீட்டுல ஒரு அப்பாவும் ஒரு குட்டி தம்பியோ இருந்தாங்க. ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா சொல்றத குட்டி தம்பி கேட்பான், அந்த பேக் எடுத்துட்டு போய் கடைக்கு போய் சாமான எல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னா, வேக வேகமா போய் கடைக்கு போய் சாமான கரெக்டா வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பாட்ட கொடுப்பான். ரொம்ப நல்ல பையன். என் பேர் என்னன்னா, ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, பக்கத்துல ஊர்ல ஒரு பெரிய எக்ஸிபிஷன் போறது அந்த டாம் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பாட்ட வந்து கேக்குறாங்க, அப்பா பிளீஸ்பா பக்கத்து ஊர்ல எக்ஸிபிஷன் நடக்குதுப்பா, என்ன பிளீஸ் கூட்டிட்டு போங்கப்பா. அது டவுனுக்குள்ள நடக்குது, நம்ம கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் போகணும். வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியோ கூப்பிட்டு வா போலாம், எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. டாம் சந்தோஷமா பாக்குறான், பா சூப்பரா இருக்கு பாருங்கப்பா, ஐயோ எவ்வளோ பெரிய தூரே செம்மையா இருக்கு, எங்க போயிட்டு கீழே வருது அப்படி ஒவ்வொன்னையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டே போகும்போது திடீர்னு டாம், அப்பா அந்த சறுக்கல்ல போய் சறுக்கி விளையாண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டா. ஓடுற அப்பா வர்றதுக்குள்ள அங்க ஏறி விளையாண்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேகமா போறான். அப்படியே போய்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல டாம் வேற ஒரு பக்கமா போயிட்டான். அப்பா தேடி பாக்குறாங்க, டாம் எங்க இருக்கான், எங்க இருக்கான், எங்க போனா, எல்லா இடமும் தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் கேக்குறாங்க, என் பையனை பாத்தீங்களா, என் பையனை பாத்தீங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியுமா கேட்டுட்டு, எப்படியாவது தன் பையனை கண்டுபிடிக்கணும்னு அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டாரு. விளையாண்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிக்குது. எல்லாருமே எக்ஸிபிஷன்ல இருந்து வெளியே போறாங்க. இவன் ஒரு மூளையில இருந்து நே பாக்குறான், எங்க போறதுன்னு தெரியல. அப்பா அப்பா எங்க போயிட்டாங்களே, அப்பா எங்க போனீங்க, அப்பா எங்க போனீங்க கூப்பிட்டு பாக்குறான்.
வேற ஒரு பாதைக்கு வெளியே வந்துட்டான். நடந்து போய்கிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பாவை காணோம், அப்பா எங்க போனீங்க, எங்க போனீங்க? தூரமா ஒரு அண்ணன் போய் சாப்பாடு கேட்போம். ரொம்ப பசிக்குதுண்ணா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கண்ணா. இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தனா தொலைஞ்சிட்டேன், அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கண்ணா, பிளீஸ்ண்ணா. அந்த அண்ணா பயங்கரமா ஒரு யோசனை பண்ணாரு. சரி வா, உனக்கு சாப்பாடு தானே வேணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. சுத்தியும் காமோட்ட, எங்கேயும் வெளியே போக முடியாது. அந்த இடத்துல கூட்டிட்டு போய், டேய் உனக்கு சாப்பாடு வேணுமா, இங்க பாரு இந்த வேலையெல்லாம் செய், செஞ்சாத உனக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியல, அப்படியே விளக்குமாறு எடுத்து அதை பிடிக்க தெரியல, என்னமோ பண்ணி கூட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அண்ணன் ஓங்கி அடிச்சுட்டாரு, வேலை செய்யடா, ஒழுங்கா வேலை செய். நாம் அழுதுட்டே வேலை செய்யறான், என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியா அப்பாவை விட்டு வந்துட்டேன், இனிமேல் எப்படி வெளியே போறது, நமக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியலையே. அந்த அண்ணன் விடவே இல்லை, திரும்ப ஒரு அடி போட்டு வேலை செய்யடா, வேலை செய்யடா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பழைய சாப்பாடு கொண்டு வந்து, டேய் இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டாரு. அது அவன் அப்படியே உட்கார்ந்து சாப்பிடுறான். ரே நாத்தம், சாப்பிடவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அழுதுட்டே இருக்க, அப்பா எப்படி இதெல்லாம் சாப்பிடுறது தெரியலையே. அப்படியோ சாப்பிட்டேன். அந்த அண்ணாட்ட போய் கேக்குதா, அண்ணா தயவு செஞ்சு என்னங்க அப்பா கிட்ட மட்டும் அனுப்பிடுங்கண்ணா, பிளீஸ்ண்ணா, பிளீஸ்ண்ணா. அவன் விடுறதா இல்ல, நாளைக்கு இன்னும் கஷ்டமான ஒரு வேலையை கொடுக்கிறதுக்காக நிறைய பாறை இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய், இந்த பாரு இங்க இருக்கிறது எல்லாம் நீ தான் உடைக்கணும், சரியா உட வேலை செய் அப்படின்னு ஒரு சப்பட்டி எடுத்தார். அதை தூக்க கூட முடியல, தூக்கி காலே போட்டுக்கிட்டா. ஐயோ கால் வலிக்குது, ரத்தம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, ரத்தம் வடியுது. அந்த அண்ணன் பாக்குறாரு, சே இவனால நமக்கு பிரயோஜனமே இல்ல, ரெண்டு அடி போடுவோம், வேலை செய்யடா, வேலை செய்யடா, வேலை செய்ய, பிரயோஜனமே இல்ல, சோறு சோறு சாப்பிடறாங்க, வேலை செய். ரொம்ப தூக்குறான், திரும்ப உடைச்சு பாக்குறான், அவனால உடைக்கவே முடியல, ஒரு சின்ன பீஸ் கூட உடைஞ்சு வரல. அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டான். அந்த அண்ணா வந்து பயங்கரமா அடிச்சிட்டாரு. அப்படியே அழுதுட்டே இருக்கான். அடுத்த நாள் தாம லாக்கி பட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கத்துல கொண்டு போய் விற்றுலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை தூக்கிட்டு அப்படியே கையை பிடிச்சி எடுத்துட்டு போறான். ஒரு இடத்துல கொண்டு வந்து பாட்டி இருக்கான். நிறைய பேர் வராங்க, பாக்குறாங்க, இவன் லாக்கிப்பட மாட்டான், இவன் சின்ன பையனா இருக்க, இவனை எப்படி வாங்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 50 ரூபா சொல்லி பாக்குறான், ஒருத்தன் கூட வாங்கல. 20 ரூபா சொல்லி பாக்குறான், ஒருத்தன் கூட வாங்கல. கடைசியா கொஞ்சம் வயசான ஒரு ஐயா
அப்படியே கஷ்டத்தோட அப்படியே நடந்து வராரு. அவர் அந்த பையனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவனை நான் வாங்கிக்கவா, எனக்கு கொடுத்துறீங்களா, நான் வாங்கிக்கிறேனே, இவனை நான் வாங்கிக்கிறேன், இவனை நான் வாங்கிட்டு போறேன். அந்த அண்ணன், ஏய் நில்லு, இவனை சும்மாலாம் உனக்கு தர முடியாது, இவனுக்கு பதிலா வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கொடுத்தினா நான் இவனை அனுப்பிடுறேன். கஷ்டமா போச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த ஐயா கையில ஒரு சின்ன பேப்பரை தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து அவன் கையில கொடுக்கறாரு. கொடுத்துட்டு நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அவன் வெளியே வந்துட்டான். அந்த ஐயாவை கொண்டு போய் அதே கல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டான். டேய் நீதான் இவ்வளத்தையும் உடைக்கணும், உட வேலை செய். அவர் வயசாயிடுச்சு, தூக்கி அடிச்சு பார்க்கறாரு, அடிக்க முடியல. இன்னொரு டைம் அடிச்சு பார்க்கறாரு, திரும்ப அடிக்கிறாங்க. டேய் நீ என் வேலைக்கு லாக்கி பண்ண மாட்டியா, உன்ன போய் கூட்டிட்டு வந்த பாரு, வேலை செய், நல்ல உட அடி. அப்பாவுக்கு கையில கால எல்லாம் அடிபட்டு என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா? அன்புள்ள என் மகனுக்கு, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் தொலைச்சிட்டேன், எப்படியோ உன்னை பார்க்க முடிஞ்சது, அப்பாவால முடிஞ்சது உன்னை காப்பாத்திட்டேன்டா அப்படின்னு எழுதியிருந்தது. டாமண்ணாக்கு என்ன செய்யறதுன்னே புரியல, எப்படியாவது அப்பாவை பார்க்கணும், எனக்கு அடையாளம் கூட தெரியலையா, எங்க அப்பாவை பார்க்கணும். வேகமா ஓடுறா, உள்ள போறா, எங்க அப்பா எங்க, எங்க அப்பா எங்க, எங்க அப்பாவை காட்டுங்க, எங்க இருக்காங்க அப்படியே பக்கத்துல போறோம். உங்க அப்பா அப்படியே உட்கார்ந்துருக்க தாம் பார்த்து, அப்பா உங்களுக்கு என்ன பாச்சு? தாம பார்த்து அப்பா பக்கத்துல அப்படியே உட்கார வச்சாரு. அப்பா அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்பா என்ன பாச்சு? உடம்பெல்லாம் ரச்சோ, கை கால அடிபட்டிருக்கு. அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் பா, என்ன காப்பாத்திட்டீங்க அப்பா. அப்படியே தொட்டு பாக்குறாங்க, அப்பா இறந்துட்டாங்க. அப்பா ஏப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு உங்களை பார்த்திருக்கேன், நான் தெரியாம அன்னைக்கு பண்ண தப்பு தானது, அழுதுகிட்டே இருக்கா. அப்பா திரும்ப வர முடியாது. தம்பி தங்கச்சி, எப்படி ஒரு அப்பா தன் பையனை ஃப்ரீ ஆக்குறதுக்காக, விடுதலை ஆக்குறதுக்காக தன் உயிரையே கொடுத்தாங்களோ, அதே மாதிரிதான் ஏசப்பா இந்த பூமிக்கு மனுஷனா வந்தாங்க. ஏசப்பா இந்த பூமிக்கு மனுஷனா வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சாங்க, எல்லாருக்கும் நன்மை செஞ்சாங்க. ஒரு முறை ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு அண்ணன் இப்படியே தடுமாறி தடுமாறி வருவார். அவருக்கு கண்ணு தெரியாததுனால எல்லாரும் கேவலமா பேசுவாங்க, தடுமாறி சக்கடையில விழுந்துருவாரு, நல்லாயிட்டேன்
சந்தோஷமா போனாங்க. இன்னொரு நாள் ரெண்டு காலும் நடக்க முடியாத ஒரு அண்ணன், பிறந்ததுல இருந்து அவங்க நடந்ததே இல்லை, சுத்தமா நடக்க முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு சோறு போட முடியாதுன்னு கொண்டு வந்து ரோட்ல விட்டு போயிட்டாங்க. யாராவது ஏதாவது கொடுங்க, யாராவது ஏதாவது கொடுங்கன்னு அப்படி கேட்டு கேட்டு தான் வாங்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஏசப்பா அந்த அண்ணனை தேடி போனாங்க. நடக்க முடியாத அந்த அண்ணனை நடக்க வச்சாங்க. நான் எந்திரிச்சிட்டேன், என்னால நடக்க முடியுது, தேங்க்ஸ் ஏசப்பா சொல்லிட்டு போனாங்க. இன்னொரு முறை குஷ்டரோகம்னு ஒரு வியாதி, அந்த வியாதி வந்தவங்கள பக்கத்திலேயே விட மாட்டாங்க, அவ்வளோ நாத்தம் அடிக்கும், தூரமா இருக்கும் போது கல் எடுத்து அடிப்பாங்க, போடா வெளியே போ. அப்படி ஒரு அண்ணன் ஏசப்பா அந்த அண்ணனை போய் தேடி போய் தொடறாங்க. ஏசப்பா என்ன தொடாதீங்க, என்னை யாரும் தொட மாட்டாங்க. ஆனா ஏசப்பா அந்த அண்ணனை தொட்டு அந்த அண்ணனுக்கு நல்ல சுகம் கொடுத்தாங்க. நல்லா ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, தேங்க்ஸ் ஏசப்பா சொல்லிட்டு அந்த அண்ணன் போனாங்க. ஆனா ஏசப்பாவை பிடிக்காத ஒரு சில வேக வேகமா ஒரு நாள் வந்து அவரை பிடிச்சு கட்டி இழுத்துட்டு போய் ஒரு மரத்துல கட்டி வச்சு ஒரு பெரிய சாட்டை, அந்த சாட்டையோட நுனியில பெரிய பெரிய கொக்கி இருக்கும், ஒரு அடி விழுந்துச்சுன்னா சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துடும், ஓங்கி அடிக்குவாங்க, ஒண்ணு ரெண்டு பத்து இருபது முப்பது, பயங்கரமான அடி, ஒவ்வொரு அடியிலையும் சதையெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. அவரோட கைய அவிழ்த்து விட்டு முள்ளால ஒரு பெரிய கிரீடம் செஞ்சு எடுத்துட்டு வந்து ஒரு தலை மேல வைக்கிறாங்க. ஓங்கி ஒரு குச்சி வச்சு அழுத்தி அப்படியே ரத்தம் வடிச்சுட்டு நமக்கு ஒரு முள்ள குத்துறது கூட தாங்க முடியல அப்படி சொல்றவங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சிலுவை ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் அதை அவர் தோல் மேல வச்சு தூக்கிட்டு நடன்னு சொல்ற ஒரு பொறுமையா போயிட்டு இருக்க ஓங்கி ஒரு அண்ணா அடிச்சு வேகமா நடக்க வைக்கிறாங்க. மேடான ஒரு இடம் வரைக்கும் ஏசப்பா அந்த சிலுவையை தூக்கிட்டு அப்படியே போடுறாங்க. அங்கே அந்த சிலுவையை எடுத்து ரெண்டு கையையும் அந்த சிலுவையில் வச்சு ஒரு பெரிய ஆணி எடுத்து கையில் வச்சு ஓங்கி டமார்னு ஒரு அடி, அந்த ஆணி கையில் இறங்கி அப்படியே மரத்தோடு போய் பதஞ்சிச்சு. ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு ஒரு ஆணி வச்சு ஓங்கி டமார்னு ஒரு அடி, அந்த ஆணியும் காலில் இறங்கி மரத்தோட போய் பதஞ்சிருச்சு. அப்படியே வச்சு போயிட்டு இருக்க ஒரு பெரிய ஈட்டி எடுத்து ஒரு அண்ணன் விலாலைய ஓங்கி குத்திட்டாரு. உள்ள இருந்த ரத்தம் தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஏசப்பா சிலுவையில் தன்னோட உயிரையே கொடுத்தாங்க. ஏசப்பாவை சிலுவையிலிருந்து இறக்கி ஒரு துணியில் சுற்றி ஒரு பெரிய கல்லறையில் வச்சு ஒரு பெரிய கல் வச்சு அந்த கல்லறையை மூடிட்டாங்க. இனிமேல் அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா மூணு நாளில்
உயிரோடு வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. முதல் நாள் ஆச்சு, யாரும் வரல. ரெண்டாவது நாள் ஆச்சு, யாரும் வரல. இனி அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. திடீர்னு இந்த கல் தமாரன திறந்து ஏசப்பா வெளியே வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏசப்பா உயிரோட வந்துட்டாங்களா. அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிருக்காங்க. தம்பி தங்கச்சி, எதுக்காக ஏசப்பா இவ்வளோ அடி வாங்கணும், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இவ்வளோ ரத்தம் சிந்துனாங்க, எனக்காக எதுக்காக ஒரு உயிரையே கொடுத்தாருன்னா, நம்ம நிறைய தப்பு செய்கிறோம்ல, அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல, எதிர்த்து பேசுறோம், பொய் சொல்றோம், திருடுறோம், இதுக்கெல்லாம் தண்டனைய நமக்கு கொடுத்தா நம்ம தாங்க மாட்டோம்னு சொல்லிதான் எல்லா தண்டனையும் ஏசப்பாவே ஏத்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஏசப்பாட்ட, நீ நல்ல பிள்ளையா இருப்பேன் ஏசப்பா, நீ நான் பொய் சொல்ல மாட்டேன், அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்பேன், நல்லா படிப்பேன், ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்படலாமா. கை கூப்பி கண்ண மூடி உண்மையா ஏசப்பாட்ட, நான் இனி தப்பு செய்ய மாட்டேன் ஏசப்பா, சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன், நிறைய நேரம் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கேன், வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியை எதிர்த்து பேசியிருக்கேன், மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன் ஏசப்பா. ஏசப்பாட்ட சொல்லுங்களேன், நான் நல்ல பிள்ளையா இருப்பேன், சொல்ல மாட்டேன் ஏசப்பா, கண்ண மூடி யாரையும் பார்க்காதீங்க, எனக்காக தானே நீங்க இவ்வளவு அடி வாங்குறீங்க, எனக்காக தானே எல்லா ரத்தமும் சிந்தனீங்க, நல்ல பிள்ளையா இருப்பேன் ஏசப்பா, யாரையும் திரும்பி பார்க்காதீங்க, கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி ஏசப்பாட்ட. தப்பு செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நல்ல பிள்ளையா இருப்பேன். சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, உதவி கேளுங்க.
சந்தோஷமா இருக்கும். சண்டை போட்டுக்க கூடாது. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல வேலை கொடுங்க. சொல்லுங்க, அன்புள்ள இயேசுப்பா, நாங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிங்க இயேசுப்பா. எங்களுக்காக தான இவ்வளோ அடி வாங்கினீங்க. நாங்கள் இன்னும் தப்பு செய்ய மாட்டோம். அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்போம், பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். நல்ல பிள்ளைங்களாக இருப்போம் ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு படிக்க நல்ல ஞானம் தாங்க. நல்ல நிலைமைக்கு வர உதவி செய்யுங்க. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. நல்ல வேலை கொடுங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் கூடவே இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எல்லாரும் உட்காருங்க பார்க்கலாம். கதை கேட்டிங்களா? சரி, நான் பாய்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு பேர்த்தை கூப்பிடுவேன், கேர்ள்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு பேர்த்தை கூப்பிடுவேன். அஞ்சு நாளாக நீங்கள் வந்தீங்க தானே? என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும், சரியா? தம்பியெல்லாம் என்ன இங்கே பாருங்கள், நம்ம இதை இந்த என்ன திரும்பி உட்காருங்க, என்ன பார்த்து உட்காருங்க. தம்பி ஆரஞ்சு கலர், நீங்கள் வாங்க. ஆ, நீங்கள் வாங்க வாங்க, சும்மா வாங்க. தம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, வாங்க. ஆ, வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன கற்றுக்கிட்டீங்க? பாட்டு பேசுனது பிடிச்சிருக்குது. வேறு கதை சொன்னது பிடிச்சிருக்கு. என்ன கற்றுக்கிட்டீங்க? பாட்டு கற்றுக்கிட்டேன். தம்பி கிளாப் பண்ணுங்க. தம்பி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன கற்றுக்கிட்டீங்க? என் கதை பிடிச்சிருந்தது. என்ன
தம்பி கிளா பண்ணுங்க. பாப்பா நீங்க வாங்க, நீங்க ஆ வாங்க, நீங்க வாங்க பாப்பா. என்ன பிடிச்சிருந்தது, என்ன கத்துக்கிட்டீங்க? நான் கதை சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து டோலு போல் கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பாட்டு கற்றுக்கிட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டும் டான்ஸும் கற்றுக்கிட்டேன், கதையும் கேமும் பிடிச்சிருந்துச்சு. செக்லா பண்ணுங்கள்.